தகவல் இப்படி வரும்னு காதலிக்கும் பெண்ணின் பாட்டும் வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸ்டுடியோல வேலை செய்யும் போது அவர் வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு, அவனுங்க பார்த்து வாசிப்பாங்க, அவனுங்களே வியப்பானுங்க. எங்கேயோ இருக்கிற பாட்டை கோப்பி அடிச்சு அதை வச்சு வியூஸ் எடுத்து ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாரு நீ எல்லாம் எல்லா கதையும் கதைச்சாலும், ஏஆர் ரஹ்மான் வந்து இளையராஜாட்ட தான் வேலை செஞ்சாரு ஃபர்ஸ்டா. என்னதான் இருந்தாலும் இளையராஜா தான் பெஸ்ட், ஏஆர் ரஹ்மான் தான் பெஸ்ட். நீ எப்படி சொல்லுவ? ஏன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட், இவர் ஒரு இசை ஞானி. இசை எங்க பீட் பண்ண போற? தாங்க மாட்டீங்க, அவர் தான் இந்த யூனிவர்ஸுக்கே இசை ஞானி. போ அப்படியா, போயிட்டு அமெரிக்கால ஒருத்தன் கேட்டு பாருங்க பாப்போம். சரி, அதை விட வா, கதை போடுங்க. எந்த விதத்துல நீ வந்து ஏஆர் ரஹ்மான் இளையராஜா விட பெஸ்ட்னு சொல்ற? சொல்லட்டும், அவர் சொல்லட்டும். இந்தியன் மியூசிக்னா இப்படித்தான் இருந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடச்சு அதை பெருசாக்குனது ஏஆர் ரஹ்மான் தான். அது மட்டும் இல்ல, அவருக்கு எத்தனையோ சிங்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நூற்று கணக்கில் சிங்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்கூல்ஸும் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனா போய்கிட்டு இருக்கு. சரி, ஏஆர் ரஹ்மான் வந்து வெளியில இருக்க நிறைய மியூசிக் ஜான்ரால இருக்கிற விஷயங்களை கொண்டு தமிழ் மியூசிக்குள்ள போட்டு தமிழாக்களுக்கு புது ஒரு டேஸ்ட் தந்தாரு. ஆனா தமிழ் மியூசிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு, இவ்வளோ நோட்ஸ்ல இந்த மாதிரி பாட்டு அடிக்கலாம், இப்படி பண்ணலாம், மியூசிக் அள்ளி ஒருத்தட காதுல எப்படி போடலாம் அப்படின்றத செஞ்சது வந்து இளையராஜா தான். அவர் என்னதான் இருந்தாலும் தமிழ் மியூசிக்லயே இருந்துட்டாரு. ஆனா தமிழ் மியூசிக்ல அப்படியே இருந்ததுக்கு ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு புதுசு புதுசான விஷயங்களை பண்ணிருக்காரு தெரியுமா? தவுள் நீங்க ஏதோ சொல்றல்ல இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரி. தவுள் இப்படி வரும்னு காதலிக்கும் பெண்ணின் பாட்டும் வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சரி, தவுள்ல இப்படி ஒரு சவுண்ட் இருக்குதா, புல்லாங்குழல்ல இப்படி ஒரு சவுண்ட் இருக்குதான்னு ரோஜா படம் வந்த அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட், இவ்வளவு நாளா இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இப்படி எல்லாம் சவுண்ட் இருக்குதான்றத எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் தான். சரி, அவர் சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி சொல்ற, அதான் முதல்ல சொன்னே இளையராஜா இத்தனை நோட்ஸ், இத்தனை விதத்துல மியூசிக், இது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போகுது அப்படின்றது இல்ல. இப்ப நார்மலா நீ சொல்றேன்னா, ஒரு கீபோர்டு ஆர்டிஸ்டோ ஒரு கிட்டார் ஆர்டிஸ்டுக்கோ வந்து இளையராஜா வந்து யூஸ்வலா அவர் ஸ்டுடியோல வேலை செய்யும் போது அவர் வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு, அவனுங்க பார்த்து வாசிப்பாங்க, அவனுங்களே வியப்பானுங்க, இப்படிடா இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி போகுது, என்னடா இங்க இருந்து இங்க போயிட்டு இந்த ஸ்கேல் போயிட்டு அங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு வியக்கிற மாதிரி ஒரு மியூசிக். சவுண்ட் சரி, நீ சொல்ற சவுண்ட் சரி, ஆனா என்னடா இப்படின்னு சொல்லி ஒரு வியக்கிற மாதிரி ஒரு மியூசிக் தமிழ் இதுல, தமிழாக்களோட மனசை தொடர மாதிரி, தமிழாக்களோட டேஸ்ட்டுக்கு, தமிழாக்களுக்கு சேவை செஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் கொடுத்தது வந்து என்னை பொறுத்தவரையில் இளையராஜான்னு நான் நினைக்கிறேன். தமிழாக்களுக்கு பிடிக்கலன்னா ஏஆர் ரஹ்மான் இன்னைய வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் சவாய்வ் ஆகியிருக்கவே முடியாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ ஒருத்தன் வாசிக்க வாரான்னா அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, அதை வெளியே கொண்டு வந்தது யார்? ஏஆர் ரஹ்மான் தான். யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இப்படி வாசிச்சு பாருங்க, இப்படி வாசிச்சு பாருங்கன்னு அவங்களே ஒரு ஆளையும் ஒரு 50-100 வேரியேஷன்ஸ் போட வச்சு அதிலிருந்து ஒரு மியூசிக்கை உருவாக்கி எல்லாரையும் வச்சு ஒரு கலெக்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அவர் இருக்காரு. சரி, அது சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஜென்ரேஷனில் ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு இளையராஜாட ஒரு சாங் கேட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் போகும்னு சொல்லி நீ எந்த ஜென்ரேஷனில் இருக்கால்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக எனக்கு எந்த ஃப்ரெண்டு பர்சனலி சொன்ன விஷயம் என்னன்னா, ஜெர்மாயின் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு இளையராஜாட பாட்டு கேட்டுப்பாரு, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உனக்கு தெரியாமலே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா இங்கே எல்லாத்தையும் கேட்டால் சொல்லுவாங்க. இளையராஜா வந்து இதமான பாட்டுகள் அடிக்கிறதுல பெரிய ஆள் தான். ஆனா ஏஆர் ரஹ்மான் அப்படி அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. குன்ஃபயாக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல மேஜிக் என்னன்னு கேட்டு பாருங்க. பாலிவுட்ல இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அடிச்சு யாருமே பார்த்தது இல்லை. சரி, என்னதான் இருந்தாரு நீ எல்லாம் எல்லா கதையும் கதைச்சாலும் ஏஆர் ரஹ்மான் வந்து இளையராஜாட்ட தான் வேலை செஞ்சாரு ஃபர்ஸ்டா. குருவம் இன்ஜின சிஷியமா அவரு சமாளி கதை சமாளி, இது என்ன சமாளிப்பு? குருவம் இன்ஜின சிஷியம்னா சாதாரண விஷயமா? குருவை தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு. சரி, அதெல்லாம் ஓகே, ஆனா நிறைய படங்கள் சரியா 80s நிறைய படங்கள் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இளையராஜா மியூசிக் தான். அப்ப யோசிச்சு பாரு, இந்த கதையில இருக்கிற ஒரு கதையை விட அந்த படத்துல இருக்க கண்டென்ட்டை விட அவரோட மியூசிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அந்த 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 காலத்துல இருந்த அந்த இதை விட இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லி. மியூசிக் வந்து படத்தை மிஞ்சி போறதுன்றது நாங்க நார்மலா வெரி ஹாலிவுட் படத்துல பெருசா பார்த்த மாதிரி இல்லையா? அப்படி சொல்ல வரீங்களா? ரோஜா ஆல்பம் தில் சே, தில் சேனா இப்போ தமிழில் உயிரே, உயிரோட சேல்ஸ் கவுண்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியா ஆடி போயிருச்சு. தமிழில் ரோஜா வந்து இப்படி ஒரு கேசட் சேல் ஆகுமான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வந்த வருஷத்தில் அவர் பண்ண சாதனைகள்லாம் எவ்வளோ தெரியுமா? அதுக்கப்புறம் அதோட நிக்கலை. இன்னைய வரைக்கும் ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்ன்றது ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிராண்டு.
சரி. இப்போ இளையராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து 36 அவார்டு வின் பண்ணியிருக்கிறார் சரியா. அதில் வந்து ஒன்று பத்மபூஷன் அவார்டும் இருக்குது, அதுக்கு பதில் அது கூட வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது 5 நேஷனல் அவார்ட்ஸ் சொல்லுங்கள். ஆ ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 அகாடமி அவார்ட், 2 கிராமி, பெஃப்தா ஒன், இது இல்லாமல் 6 நேஷனல் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் 15, ஃபிலிம்ஃபேர் சவுத் 17. அவருக்கே தெரியாத அளவுக்கு எங்க போனாலும் அவார்டா வாங்கி தள்ளிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் ஏர் ரஹ்மான். சரி சரி, நீ இளையராஜா அந்த டைம்ல வந்து அவ்வளவு அவார்ட் ஷோ இருக்குல்ல தாய், அதை விடுங்க. ஆனாலும் ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு மியூசிஷியனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க கிரியேட் பண்ற ஆர்ட்டுக்கு, எந்த ஆர்டிஸ்ட்னாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கிரியேட் பண்ண ஆர்ட்டுக்கான ரைட்ஸ். அந்த காப்பிரைட் விஷயத்தை வந்து அவேர்னஸ் கொண்டு வந்ததே இளையராஜா தான். அதுக்கு இன்னும் ஆக்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலுமே இளையராஜா அந்த விஷயத்தை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்து அவேர் பண்ணது அவர் தான். அது இல்லாம என்னத்தை அவார்டுன்னு பிரயோசனம் இல்லையே. இதுக்காக தான் எங்களோட தலைவர் முதல்ல தெளிவா என்ன பண்ணுவாருன்னா, படம் எடுத்து மியூசிக் கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே ரைட்ஸை அந்த லேபிள் கம்பெனிக்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த காப்பிரைட்ஸ் விஷயத்தை அந்த கம்பெனிஸ் ரொம்ப தெளிவாக பார்த்துக்குவாங்க. அது என்னைக்காச்சும் ஏர் ரஹ்மான்ல காப்பிரைட் இஷ்யூ வந்துருக்குதுன்னு பாருங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஹிந்தி படத்தில் அவரோட பாட்டெல்லாம் காப்பி பண்ணும்போது இது என்கிட்ட அவங்க ரைட்ஸே வாங்கலைன்னு அவரே பப்ளிக்காக சொல்லக்கூடிய ஒரு இது இருந்து. என்னதான் இருந்தாலும் இப்போ நாங்கள் எடுத்த அந்த டாப்பிக்கில் வந்து இவர் தான் பெருசு, இவர் தான் பெருசு, இல்லாட்டி இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலான அளவு பெரியவங்க தான், தமிழ் இசைக்கு நிறைய தொண்டு செஞ்சவங்க தான். ஜாம்பவான்கள் பெரிய ஆக்கள், இசை கடவுள்கள் ரெண்டு பேர். ஸோ அடுத்த என்ன கதை செக்மெண்ட்டில் என்ன கதைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் போடுங்க. நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்க எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்போம், எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்போம். ஓகே, அதே ஸோ அடுத்த என்ன கதை செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் விடை பெறும் நாங்கள் அபிலாஷ் அஞ்சரவன். பாய் பாய்.